ஸ்ரீ மாதவான் வேசுதாம் புதி பூர்ண சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குரு ஹரிய கிருபாத்த சக்கரம் ஸ்ரீநவியரங்கயதி வரிய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜயதி கிருபயா ரங்கிணீ நியஸ்தபாரம் தம்பாத்தமாந்தமனுகணம் சிஷ்டதா பூர்ணமுக்தியம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஶ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதி வரமநகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம சரசீருஹ ப்ருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத்ஜீவாச யோகீஸ்வர முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ குருபதயோரர்ப்பித ஸ்வாத்ம பாரம் ஸ்ரீமத் ஸ்ருத்யந்த ராமானுஜயதி நிருபதே பிராப்த மோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாச ராமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரயே ஜானவர்த்திம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோரர்ப்பித ஸ்வாத்ம பாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா பிராப்த மோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்கிஹ கேசரி வேதாந்த ஆச்சார்ய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிண்ணாது மாமகம் ப்ரசாதயதி யத் ஸூக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் ஓம் அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. போன 65வது ஸ்லோகத்துல பரஸ்ய தாம்னஹ பிரதிபாதனார்த்தம் அந்த ஸ்லோகத்துல பக்தியுடைய பாதுகையை எவன் ஆராதிக்கிறானோ அவனுக்கு நல்ல ஆச்சாரியனுடைய ஒரு கடாட்சம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியரை ஆசிரித்து அவர் மூலம் உபயானுஷ்டானமாகிற அந்த சரணாகதியை பண்ணிக்கொண்டு அவன் மோட்சத்தை அடைவான் என்பது திண்ணம் என்று சாதித்தார். அதற்கு மேலே இந்த 66வது ஸ்லோகத்திலே பாதுகை மிகவும் பரிசுத்தை, அவள் மிக்க செல்வம் மிக்கவள் முதலானவைகளை பறக்க பேசுகிறார். தன்யா முகுந்தஸ்ய பதானுஷங்கார் தனீயதாயேன சமர்ச்சிதாத்வம் வாசஸ்ததீயோ மணிபாதரக்ஷே லக்ஷ்மியாழககாமயதரீகரோதி. ஹே மணிபாதரக்ஷே, ஏ கல்லழைத்த பாதுகையே, முகுந்தஸ்ய முகுந்தன் என்ற எம்பெருமானுடைய பத அனுஷங்காத்து திருவடி சம்பந்தம் ஏற்படுவதினாலே தன்யாஹா மிகவும் பரிசுத்தமாயிருக்கின்றதான அல்லது தனத்தை அடைந்திருக்கின்றதான துவம் நீயானவள், தனியதா யார் ஒருவன் பணத்திலே ஆசைப்படுகிறானோ, ஏன அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் அவராலே
சமர்ச்சிதா நீ நன்றாக பூஜிக்கப்பட்டாயோ ததீயா அப்படிப்பட்ட அவருடையதான வாசா அவர் வசிக்கும் கிரகமானது வீடானது லக்ஷ்மியாஹா அந்த மகாலட்சுமியினுடைய கட்டாட்ச கூடியதான சம்பத்தினாலே அழகாமபி குபேரனுடைய பட்டினமான அழகாபுரியை காட்டிலும் மிக உயர்ந்து அந்த அழகாபுரி என்பது அதரீகரோதி அதை மட்டப்படுத்துகிறது அதாவது அதை தாழ்ந்ததாக ஆக்குகிறது அப்படின்னு சாதிக்கிறார். ஹே பாதுகையே, பெருமாள் திருவடியை நீ அடைந்து சகல சம்பத்துக்களையும் அடைந்தாய். அப்படிப்பட்ட உன்னை யார் ஒருவர் பணங்காசு வேணும்னு அபேட்சித்து பக்தியோடு பூஜிக்கிறாரோ அவருடையதான அந்த கிரகம் அநேக வீடுகளோடு கூடிய குபேரனுடைய அழகாபுரி பட்டணத்தை காட்டிலும் மேற்பட்டதான சம்பத்து நிறைந்ததாக ஆகிறது என்கிறார். நல்ல ஆச்சாரியாளுக்கு பெருமாள் ரொம்ப சுவாதீனமா அவருக்கு அதீனமா இருக்கார். அதனால அந்த ஆச்சாரியர்களை பணத்திற்காக பக்தியோடு ஆராதிச்சா அவருக்கு எல்லையற்ற சம்பத்து நிச்சயம் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. நமக்கு ஆச்சாரியால்தான் தெய்வம் அப்படின்னு ந தெய்வம் ஆச்சாரியாத் பரம்னு நினைச்சுக்கிண்டு அந்த ஆச்சாரியாளோட விசுவாசத்தோட நாம பக்தி பண்ணோம்னா நமக்கு இந்த லோகத்துல கிடைக்காததே எதுவும் இல்லை. அந்த ஆச்சாரியனுடைய தனியின சேவிக்கிறதும் அந்த ஆச்சாரியனுடைய திருநாமமாகிற சப்தத்தை சொல்லுவதும் நமக்கு எவ்வளவு சௌக்கியம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா அதை விவரிக்கவே முடியாது. இப்படி பாதியிலே பக்தி பண்ண வேணும் என்று ஒருவன் ஆசைப்பட்டானேயானால் அவன் முதலிலே ஆச்சாரியனை மிக பக்தியோடு தொழ வேணும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கமான அர்த்தமாக கொள்ளலாம். இப்போ பாதுகை யாரு? அவள் தன்யை, அவள் மிக மிகவும் பரிசுத்தமானவள், ஐஸ்வர்யமோ அலாதியா இருக்கு அவகிட்ட, செல்வம் மிக்கவளாக இருக்கிறாள். அது மட்டும் இல்ல, தங்கிட்ட இருக்கிறதோட மட்டுமில்ல மற்றவாளுக்கும் பாரி பாரி தன்னுடைய பக்தர்களுக்கு அதை வழங்குகிறாள். முகுந்தனான எம்பெருமான் அவன் மோக்ஷதாதா இல்லையா, மோக்ஷம் கொடுப்பவன் இல்லையா, அதனாலே அவனுடைய திருவடியிலே நீ எப்பொழுதும் பொருந்தி இருக்கிறாய். ஒத்தன் பணங்காசுக்காக ஆசைப்பட்டு உன்னை பூஜித்தானேயானால் நீ அவனை பெரிய பணக்காரனாக ஆக்கிவிடுகிறாய். எப்படி குலசேகர் ஆழ்வார் கேட்காமலேயே அவருக்கு ராஜ்யம் முதலான எல்லா ஐஸ்வர்யங்களையும் நீ கொடுத்தாயே, அதை போன்று உன்னை யார் தன் சிரசிலே மிக பக்தியுடன் தாங்குகின்றார்களோ அவருக்கு குபேரனுடைய அந்த அழகாபுரியும் ரொம்ப க்ஷுத்ரமாக அல்பமாக தோன்றும்படியான அந்த கிடைத்தற்கரிய அளவற்ற செல்வம் அவனுக்கு கிடைக்குமே, அது கிடைச்சதும் உன் பக்தனானவன் அந்த அழகாபுரியை ஏறிட்டும் பார்க்க மாட்டான், அந்த குபேர சம்பத்தை ஒரு துச்சமா மதிப்பானே. அப்படிப்பட்ட அந்த லக்ஷ்மி அந்த ஐஸ்வர்யம் உன்னை பூஜிப்பதனாலே கிடைக்கிறது, உன்னை ஆராதிப்பதனாலே கிடைக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே அத்தி அற்புதமா நம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதற்கு மேலே
padena vishnoho kimude garesham visrujya sangam samupasate tvam karoshitan kim tvamabhedakaman kalena padavani satyakaman. Hey Mani, hey Padavani, எம்பெருமானுடைய திருவடிகளை எப்பொழுதும் ரட்சிக்கும் பாதுகையே, ஏ எவர்கள் விஷ்ணோகோ அந்த எம்பெருமானுடைய பதேன திருவடியோடு சங்கம் கூட வேணுங்கிற ஆசையை விஸ்ருஜ விட்டுவிட்டு இதரேஷாம் மற்ற க்ஷுத்ரமான பலன்களுக்காக சங்கம் அந்த ஆசையை அதிலே செலுத்துகிறார்களோ, கிமுத அவர்களை பற்றி கேட்பானேன் அப்படிங்கிற நியாயத்தினாலே விஸ்ருஜ அதை விட்டுட்டு துவாம் உன்னையே உபாசதே எவர்கள் தியானிக்கிறார்களோ அபேத அப்படிப்பட்டவர்களுக்கு போயிருக்கிறதான காமான் அந்த ஆசையை உடைத்தாயிருக்கிற தான் அவர்களை காலேன சிறிது காலத்திலேயே சத்திய நிலையாயிருக்கிற காமான் ஆசையை உடையவர்களாக ஆக்கிவிட்டு சத்திய அழிவில்லாமல் இருக்கிற காமான் அனுபவிக்க தகுந்த வஸ்துக்களை உடையவர்களாக அவர்களை நீ ஆக்குகிறாய். இதை கிம் கரோஷி ஏன் பண்றேனி அப்படின்னு கேட்கிறார். ஏ பாதுகையே, பெருமாள் கூட வேண்டாம், எங்களுக்கு பாதுகையே போதும்னு ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹான ரங்கநாதனோட்டு அவனுடைய பாதுகையை மட்டும் பக்தி பண்றாளே, தியானம் பண்றாளே, பஜனம் பண்றாளே, அவளை எம்பெருமான் நிலையான பரமபதத்துக்கு அழிச்சுண்டு போயிடுறார். மோக்ஷத்தை அடைந்தவர்களுக்கு அபகத பாப்மா விஜரஹா விமிருத்திகோ விசோகா விஜிகித்சகா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா அப்படிங்கிறதான எட்டு குணங்கள் பகவத் சங்கல்பத்தாலே வரதாக உபனிஷத்து சொல்றது. அதாவது பாபம் என்பதே அவனுக்கு கிடையாது, கிடத்தனம் கிடையாது, சாவு கிடையாது, துக்கம் கிடையாது, பசி கிடையாது, தாகம் கிடையாது. அது மட்டுமில்லை, அவனாலே அனுபவிக்கிட வஸ்துக்களுக்கும் ஒரு காலும் நாசம் கிடையாது. அவன் எதை எதையெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் அவன் நினைத்தபடியே நடக்கிறது. சத்தியகாமம்ங்கிற பதத்துக்கு நிலையான ஆசையுள்ளவன் ஒரு அர்த்தம். அதை வச்சுண்டு வேடிக்கையாக இங்கே தேசிகன் சாதிக்கிறார். எல்லா ஆசையும் விட்டுட்டு உன்னை பக்தி பண்ணணுங்கிற ஒரே ஒரு ஆசையாலே உன்னை நினைக்கிறவனுக்கு அந்த ஆசையை ஒரு நிலை பெற்றதான ஒரு ஸ்திரமான ஆசையை நீ பண்ணி விடுகிறாயே, உன்னுடைய கிருபைதான் என்னேன்னு அத்தி அற்புதமா சாதிக்கிறார். இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நாம பார்க்கணும். யார் ஒருத்தர் விஷ்ணுபதம் என்கிற பெருமாள் திருவடி, அதே விஷ்ணுபதம்ங்கிறது ஸ்ரீவைகுண்டத்துக்கும் பொருந்தும். அந்த ரெண்டு அர்த்தம் வரும்படியாக இந்த இடத்துல ரொம்ப அதி அற்புதமா அந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார். அந்த வைகுண்டத்தில் கூட அவருக்கு ஆசை இல்லை. இந்திர லோகமாலும் அச்சுவை விரினும் வேண்டேன் அரங்கமான அருளானின் தொன்றடி குடியாழ்வார் பேசின மாதிரியும், நம் ஆச்சாரிய வள்ளலாம் தூக்கும் தேசிகன் வைகுண்ட வாசேபி நமே பிலாஷகான்னார. அந்த மாதிரி அந்த வைகுண்டத்துல கூட அவளுக்கு ஆசை கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு வேறு ஸ்தானங்களிலே, அதாவது அது சிவபட்டமோ பிரம்மபட்டமோ இல்ல தேவேந்திரனான இந்திரபட்டமோ, இதுல ஆசை கிஞ்சித்தும் இருக்காது. ஹே பாதுகையே, உன்னை மட்டும் உபாசிப்பவரை, பெருமாளை விட்டுட்டு பாதுகையை மட்டும் யார் உபாசிக்கிறாளோ அவளை
நீ உன் உபாசனம் போரும், அது மட்டுமே போரும், உனக்கு வேற எதுவுமே வேண்டான்னு அவனுடைய இதர ஆசைகளை எல்லாம் அவன் படாதபடி, வேறு ஒன்றிலும் அவன் மனம் போகாதபடி அவனை நீ ஆக்கிவிடுகிறாயே. அவர்களை சத்தியகாமராக, ஆசையை பரிபூர்ணமாக கொண்டவராக நீ பண்ணிவிடுறியே, இது என்ன அதிசயம்? இப்போ வாஸ்தவமா முதல்ல ஒரு ஆசை தோணும், அந்த ஆசைக்காக உன்னை பஜனம் பண்ணார். இப்போ அவருக்கு நீ கொடுத்தது என்ன? எட்டு குணங்கள். முன்னாள் சமய ஆத்மா பக்த பாத்மா விஜரஹா சோகா விமிருத்தி விஜித்சா அபிபாசகா சத்தியகாமகா சத்திய சங்கல்பகான்னு சொன்னோமே, அந்த உபனிஷத் வாக்கியம் காட்டுற மாதிரி இந்த அஷ்ட குணங்களும் பரிபூர்ணமாக பெற்றவராக சத்தியகாமராக, எப்படி எம்பெருமான் சத்தியகாமனோ அதே மாதிரி அந்த ஜீவாத்மாவையும் சத்தியகாமனாக நீ ஆக்கி விடுகிறாய். எதனாலே? அவன் உன்னை பூஜித்ததனாலே. ஹே பாதுகே, உன்னுடைய உபாசனம் இருக்கே அது அவ்வளவு மகிமையுள்ளது, அதை எவ்வளவுன்னு வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியாது, யாரும் எடுத்து சொல்ல முடியாது. எம்பெருமான் ஒருவன்தான் சத்தியகாமன், சத்திய சங்கல்பன் என்றெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. ஆனா பாதுகா உபாசகனானவன் அத்துணை அந்த எம்பெருமானுக்குள்ள சத்தியகாமன் என்பதையும் சத்திய சங்கல்பன் என்பதையும் அப்படிப்பட்ட பெருமையை அவன் பெறுவான் என்பதிலே கிஞ்சித்தும் சந்தேகம் இல்லை என்று இங்கே சொல்லுகிறார் நம் சுவாமி தேசிகன். இது ஆழ்வாராதிகளும் ஆச்சாரியாலும் நமக்கு ஏற்கனவே காட்டினதுதான். இந்த பாதுகா உபாசனம் ஒண்ணுமே போரும் நமக்கு மோட்சத்தை அடைவிக்க. ஏன்? அந்த எம்பெருமான் திருவடியிலேயே அந்த பாதுகா இருக்கு. அதை உபாசனம் பண்ணா தன்னுடைய உபாசகனுக்கு அந்த எம்பெருமான் திருவடியான பரம பதமான அந்த மோட்சமான வைகுண்டத்தை அதுவே பெற்று கொடுத்து விடும். இப்போ உபனிஷத்தை சொல்லும் போது, உபனிஷத்துல நாம பார்க்கும்போது அந்த எம்பெருமான எத்தனையோ குணங்களோட நாம வர்ணிப்பதை பார்க்கிறோம். இந்த ஜீவாத்மாவுக்கும் பாபமே இல்லாதவனாகும். யாத்மா பகத பாபமா விஜரஹா, அவனுக்கு முப்பே வராதபடியும். சரி, அதுக்கப்புறம் அவனுக்கு விமிருத்தியு, மிருத்தியுன்னா சாவு, சாவே இல்லாதவனாகவும். கிழத்தனம் இல்லை, வாலிபனா இருக்கான். ஆனா வாலிபனார்ல எத்தனையோ பேர் நம்ம செத்து போறதை பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ கிழத்தனம் இல்லாமல் மட்டுமில்லை, அவனுக்கு எக்காலத்திலையும் சாவும் இல்லை, அவன் நித்திய யுவாவா இருக்கான் அப்படிங்கிறத சொல்றார். பசி கிடையாது, தாகம் கிடையாது. பசி இல்லைன்னா சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லைன்னா யாருக்கும்? இப்போ பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் காப்பாத்துறதுக்கும், தனக்கு வீட்டு வாடகை இல்லைன்னா தான் சொந்த வீடு கட்டினா அதுக்கு இஎம்ஐக்கு பேங்க்குக்கு பணம் கட்டுறதுக்கும், இவனுக்கு பொருள் வசதி வேணுமே, அதுக்காக வேலைக்கு போகணுமே, அதனால வேலைக்கு போகணுங்கிற அவசியமும் இல்லை. அவன் எம்பெருமானுடைய திருவடி நிலையான அந்த பாதிகளை சதாசர்வ காலமும் உபாசனம் பண்ணிகிட்டே இருக்கலாமே. அதனாலே இங்கே பாதுகை என்ன சாதிச்சது அப்படிங்கிறத ரொம்ப சுவைபட இந்த ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கிறார். ஆசையே இல்லாத ஒருவனை கூட அவன் சத்தியமான காமங்களை அடைபவனாக இந்த பாதுகை ஆக்கிடுறதுன்னு சொன்னார். அது பகவான் எப்படி பரம ஆனந்தத்தோட இருக்கிறானோ அவனுக்கு சமமாக, பரம் சாமி முபைத்தின்னு உபனிஷத் வாக்கியம் இல்லையா, மோட்சம் அடைந்த இவன் பாதுகா உபாசகனான இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கு சமமாக அந்த அனுபவாதிகளிலே
ஆனந்தத்தை துய்ப்பதிலே ஆகிறான் என்றால் அந்த பாதுகையுடைய பெருமைதான் என்ன? அந்த பாதுகையுடைய மகிமை சொல்ல தரமன்னு சொல்லி இங்கே தலைப்பார். கவிதார்ஜிய சிம்ஹாய கல்யாண உடசாரியே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.